ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி, எஸ் பாண்டி பஸாரில் தான் இருக்கும். இங்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாகவே. ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து இதுக்காக பார்க்கணுன்னே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ எனக்குமே பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. என்னெல்லாம் மாற்றிருக்காங்க, என்னெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்கில் போகலாம். ஷாப்பிங் என்றாலே சென்னை மக்களுக்கு சட்டென்று நினைவுக்கு வரும் பெயர் பாண்டி பஜார். இங்கு எல்லா வகையான மக்களுக்கும் தேவையான எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். இது மட்டுமின்றி இங்கிருக்கும் சில ஹோட்டல்களின் ருசி நாக்கை கட்டி போட்டு இழுத்து வந்துவிடும். எனவே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நாலு வாய் உள்ளே தள்ள சென்னை வாசிகள் தேர்ந்தெடுப்பது பாண்டி பஜார் தான். எந்த நொடியும் பரபரப்பாக இருக்கும் பாண்டி பஜார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் புதர் மண்டி கிடந்த பகுதி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. சரி, ஏன் திடீரென்று பாண்டி பஜார் பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறோம் என உங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கும். உங்கள் கேள்விக்கு விடை சொல்லிவிட்டு பாண்டி பஜார் முன்னால் எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம். சென்னையின் முக்கிய வணிக பகுதிகளில் தியாகராய நகரை ஒட்டியுள்ள பாண்டி பஜாரும் ஒன்று. ஆடை முதல் அணிகலன் வரை அனைத்தும் கிடைக்கும் என்பதால் எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும். வாடிக்கையாளர்களின் வாகனங்கள் சாலையோரங்களிலே நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசலில் இந்த பகுதி சிக்கி தவித்தது. இது பல்வேறு நெரிசல்களை ஏற்படுத்தி வந்தது. இதனால் டிநகர், மாம்பலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு பெரும் தடை இருந்து வந்தது. மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி பட்டியலில் சென்னை தேர்வாகியுள்ள நிலையில் முதற்கட்டமாக பாண்டி பஜாரை சீரமைக்கும் பணி துவங்கியது. இதன்படி சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் சாலையின் இரு மருங்கிலும் நடைபாதை வளாகம் அமைக்கப்பட்டு உள்ளது. நடைபாதையின் இரு புறங்களிலும் LED விளக்குகள், வண்ண வண்ண இருக்கைகள், சாலையோர சுவர்களில் வண்ணமயமான ஓவியங்கள் என புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது பாண்டி பஜார். இதற்கு முன்பு பாண்டி பஜாரை பார்த்தவர்கள் இப்போது ஒரு முறை எப்படி இருக்கிறது என எட்டி பார்த்துவிட்டு வாருங்கள். அட்டகாசமாக இருக்கிறது. அந்த மாற்றத்தை நேரில் உணருங்கள். பனகல் பார்க் முதல் தணிகாசலம் சாலை மற்றும் முதல் போக் சந்திப்பு வரை தற்போது தூய்மையாக காட்சியளிக்கிறது. இதனால் இனிவரும் காலங்களில் வாடிக்கையாளர்களின் வருகையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை சமீபத்தில் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஒட்டுமொத்த பகுதியும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போது ஜொலித்துக் கொண்டிருக்கும் இந்த பகுதி முன்னால் எப்படி இருந்தது தெரியுமா? பாருங்கள், பார்க்கலாம். அப்போது பாண்டி பஜார் தனியாக தெரியாமல் தியாகராய நகரின் ஒரு பகுதியாகவே இருந்து வந்தது. லாங் லேக் என்று அழைக்கப்பட்ட நீள் தடாகமாக இருந்திருக்கிறது. 1911 ஆங்கிலேய அரசு நிர்வாக போக்குவரத்து வசதிக்காக மாம்பலம் ரயில் நிலையத்தை அமைத்த பிறகுதான் தீநகர் வளர்ச்சியடைய ஆரம்பித்திருக்கிறது. 1920 வாக்கில் ஆங்கிலேய அரசு மதராஸ் மாகாணத்தில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் மதராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் 1920 என்னும் ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்தது. அந்த திட்டம்தான் நாம் இன்று பார்க்கும் இந்த டிநகரின் வளர்ச்சிக்கான ஆரம்ப புள்ளியாக அமைந்தது. அதிலிருந்தே பாண்டி பஜாரும் வளர துவங்கியது. சென்னைக்கு வந்தேன் என்று சென்னைக்கு வந்தது குறித்து எழுதப்பட்ட புத்தகத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள் தங்களின் சென்னை அனுபவம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதில் அசோகமித்திரனும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். பாண்டி பஜார், டிநகர், மேற்கு மாம்பலம் போன்ற பகுதிகள் புதர்மண்டி கிடந்தன. சில நேரம் அந்த பகுதியில் இருந்து நரிகள் ஓடியதாக பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். இப்போது வாகனம் போக முடியாமல் இருக்கும் நெருக்கடியையும் அப்போது நரிகள் ஓடியாடிய பாண்டி பஜாரையும் ஒப்பிட்டு பார்த்தால் சிரிப்பு வருகிறதா? யாருக்குத்தான் வராது? ஆரம்பத்தில் வேறு ஒரு அடையாளத்தில் இருந்தாலும் 40 ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டி பஜாருக்கு ஒரு முகம் இருந்தது. அதனால்தான்
முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் சமூக போராளியுமான சவுந்தர பாண்டியனார் நினைவாகவே இப்பகுதிக்கு பாண்டி பஜார் என்று பெயர் வந்தது. அதன் நினைவாக பனகல் பூங்கா அருகில் அவருக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. ஆண்டுகள் மாற மாற தீநகருக்கு இணையான முக்கியத்துவம் பாண்டி பஜாருக்கும் கிட்டியது. பாண்டி பஜாரின் சிறப்பம்சம் பனகல் பார்க்கில் துவங்கி தேனாம்பேட்டை சிக்னல் அருகே அண்ணா சாலையில் முடிகிறது. பாண்டி பஜாரின் ஓர் எல்லையிலிருந்து மற்றொரு எல்லை வரை நடந்து சென்றால் அவ்வளவாக களைப்பு தெரியாது. காரணம், இந்த சாலையில் இருபுறமும் வளர்ந்திருக்கும் மரங்கள். அவை தரும் குளுமை நம் சோர்வை நீக்கிவிடும். வெயில் காலத்தில் பாண்டி பஜாரின் சிறப்பு இன்னும் நமக்கு விளங்கும். ஆனால் பாண்டி பஜார் என பெயர் வந்ததற்கு வேறு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. பாண்டி பஜாரில் 75 ஆண்டுகளுக்கு முன்பு கடைகள் அவ்வளவாக இல்லை. பாண்டிச்சேரியை சேர்ந்த சொக்கலிங்க முதலியார் என்பவர் பாண்டி பஜாரில் இப்போது கீதா கஃபே இருக்கும் இடத்துக்கு அருகில் 10 கடைகள் கொண்ட ஒரு வணிக கட்டிடத்தை உருவாக்கினார். இந்த கட்டிடத்துக்கு அவர் பாண்டி பஜார் என்று பெயர் வைத்தார். இதை குறிக்கும் வகையில்தான் பின்னாளில் தியாகராய நகர் தெரு முழுவதுமே பாண்டி பஜார் என்று அழைக்க காரணமாக இருந்தது. அப்போது பாண்டி பஜார் என்ற வணிக கட்டிடத்தை தவிர பிற பகுதிகள் எல்லாம் வீடுகளாக இருந்தன. பாண்டி பஜார் கட்டிடத்தில் உரிமையாளர் சொக்கலிங்க முதலியார் தம்முடைய வணிக வளாகத்திலேயே பாகீரதி ஆயில் மில்ஸ் என்ற கடை நடத்தி வந்தார். 85 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டி பஜாரில் இருந்து தேனாம்பட்டு செல்வதற்கு ஒரு மண் பாதை மட்டும்தான் இருந்தது. பாண்டி பஜாரின் இன்னொரு முக்கியமான அடையாளம் ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி. 2 உலகப் போரின் போது கடற்கரை அருகே இருந்த உயர்நீதிமன்ற கட்டிடத்தின் மீது குண்டு வீசலாம் என்ற அச்சம் இருந்தது. இதனால் உயர்நீதிமன்றம் தற்காலிகமாக இந்த பள்ளியில்தான் செயல்பட்டது என்று அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் நல்லி குப்புசாமி அவர்கள். பெரிய அளவில் வணிகம் நடக்கும் பகுதியாக பாண்டி பஜார் மாறிவிட்டது. பிளாட்பாரங்களில் கடை வைத்திருந்தவர்களுக்காக தனியாக ஒரு வணிக வளாகம் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. பிளாட்பாரங்கள் எல்லாம் இப்போது வாகனங்கள் நிறுத்தும் இடமாக மாறிவிட்டன. மக்கள் சாலையில் நடப்பதால் எப்போதும் நெரிசல் மிக்க பகுதியாகவே பாண்டி பஜார் இருக்கிறது. இப்போது இந்த அளவிற்கு மாற்றம் பெற்றிருந்த இந்த பகுதி ஒரு காலத்தில் நரிகள் விளையாடிய பகுதியாக இருந்தது என்றால் குழந்தைகள் கூட நம்பாது. சார், எப்படி இருக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி? இந்த பாண்டி பஜார் வந்து இருக்கிறது வந்து ஹைடெக் பாண்டி பஜார் இன்னைக்கு மாறி இருக்கு. மெட்ரோ ட்ரெயினுக்கு அப்புறம் அடுத்த டெவலப்மெண்ட் வந்து இது. இதை வந்து பொதுமக்கள் குப்பையாக்காம இது பாத்துக்க வேண்டியது நம்ம பொதுமக்களோட கடமை. சார், எப்படி இருக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி? ரொம்ப அழகா இருக்கு. இல்லை, இவ்வளோ ஸ்பேஸ் சென்னையில் பிளாட்ஃபார்ம்ல நடக்கிறதுக்கு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். இந்த பாண்டி பஜாருக்கும் இன்னைக்கும் என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பேஸிங்க நிறையா இருக்கு. கால் வலிச்சு அங்கங்கே உட்காந்துக்கலாம். எவ்ரி மரத்து அந்த சைடில் வந்து சேர் இருக்கு. சார், எப்படி இருக்கு இந்த பாண்டி பஜார்? பாண்டி பஜார் அருமையாக இருக்கு சார். ராத்திரி இருந்தால் கூட பகல் மாதிரியே தெரியுது. அந்த அளவுக்கு எல்லாம் லைட்லாம் போட்டு நல்லா கிளீனாக இருக்கு. பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு ஸ்மார்ட் சிட்டி? ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும். மெயின் இந்த ரோட் சார், ரொம்ப அழகாக இருக்கு, அகலமாக இருக்கு, போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. பஸ் கிளீனாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம், வேற ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் உங்களை அட்ராக்ட்? ஒரு வருஷம் கழிச்சு வரேன் நான். வந்தோடனே ரோட் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். டஸ்ட்பின் இல்லை, இடத்துல டஸ்ட்பின் இல்லை, சில இடத்துலலாம் இல்லை. அது மட்டும் இருந்தால் பெட்டராக இருக்கும். பெரியவங்களுக்கு இந்த நடக்க முடியாதவங்களுக்குலாம் இந்த வேன் வச்சுருக்கேன், வேன் ஃபெசிலிட்டி. நல்ல திட்டம் அது, ரொம்ப நல்லா இருக்காது. சில இடத்துல போக முடியாம இருக்கும். இப்போ இது வச்சிருக்கனால யார் வேணா எங்க வேணா டிராவல் பண்ணி போகலாம், போகலாம், வரலாம். ரொம்ப அழகா இருக்கு. அந்த வண்டியில வந்தது நல்லா சௌரியமா தான் இருக்கு. ஒரு ஒரு கிலோமீட்டர் வரலாம் அழிச்சும் போறேன்றாங்க. அது முடியாதவங்க வயசானவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது தான். பேட்டரி ஆப்ரேட்டட் கார் அப்படிங்கறது வந்து வயசானவங்களுக்கு பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ்க்கு நல்லா இருக்கு. அங்கே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ நான் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறது. பார்க்கிங் கரெக்டாக இருக்குது. செக்யூரிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. போலீஸ் இது எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்க மாதிரி நல்லா இருக்குது. ஒரு கச்சக்கச்சன் இல்லாமல் இருக்கலாம். மெஸ்ஸியாக எல்லாமே ஒரு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அவ்வளோதான். இந்த புருஷவாக்கம் இந்த மாதிரி நிறையா ஷாப்பிங் ஏரியாவிலெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. அந்த ஏரியாவுக்கு ஷாப்பிங் போகணுன்னாவே பார்க்கிங்க்கு பயந்துட்டே போகமாட்டோம். எனக்கு வந்து கார் பார்க்கிங் பற்றி இப்போ பயமே இல்லை. எப்படியும் கார் பார்க்கிங் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறையா ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக பார்க்கிங் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தட் வந்து நல்லா இருக்குது. முன்னே வந்தாலே அவங்கங்கே நிற்கும், டிராஃபிக் நிற்கும். இப்போ ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது வந்து பெட்டர் தான். அது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் 2-3 ஷாப்ஸ்லாம் நல்ல ஷாப்ஸ் வந்து அதுமாரி வந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து பாண்டி பஜாரில் 28 வருஷமாக இருக்கேன். இவ்வளோ அழகான பாண்டி பஜார் இதுவரை பார்த்ததில்லை. இப்போ நாங்கள் வந்து பார்க்கே வாக்கிங் போகிறத விட்டுட்டோம். இங்கே தான் வாக் பண்ணுறோம். பிகாஸ் பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க மாதிரி எங்கள் டீ நகர்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பெருமை வருதுங்க. புதுசாக இருக்குது சென்னைக்கு. வே ரொம்ப க்ளீனாக இருக்கனால புது ஃபீல் கொடுக்குது. சென்னை மாதிரி இல்லாத ஒரு வேறு சிட்டிலேருந்து டெவலப் ஆகிருக்க மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஃபர்ஸ்ட்டோட டீ நகர் இவ்வளோ க்ளீனாக இருக்குமான்னு தெரியாது. இப்போ டீ நகர் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ எம் நாட் ஃப்ரம் திஸ் சிட்டி.
Okay, I'm from Pune, from Maharashtra. So we came here to take a round. It's too good a city. I like this place. So I enjoyed shopping over here. உங்களுக்கு பார்த்ததுமே பட்டுன்னு அட்ராக்ட் பண்ண விஷயம்னா எதை சொல்லுவீங்க மேம்? பேட்டரி கார்ஸ். பிகாஸ் நிறைய சீனியர்ஸ் வராங்க, ரொம்ப முடியாமல் வராங்க. அப்படின் போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மரத்துலலாம் வந்து மாப் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண மாப் ஸ்டிக்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. குப்பையை கொண்டு வந்து கூலாக அங்கே போடுறாங்க, பேப்பர் கப்ஸ் போடுறாங்க. அது மட்டும் அவாய்ட் பண்ணிட்டா அழகு மட்டும் இல்லைங்க, அது வந்து நல்லது. குட் டு சி இந்த பாண்டி பஜார் வந்து நல்லா ஃப்ரீயாக நடந்து போயிட்டு வரதுக்கு பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா இருக்குது. இந்த பார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க, வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டிராஃபிக் ரொம்ப இதாக இருக்குது. அந்த ஒன் வே டிராஃபிக் பண்ணியிருக்காங்க, டபுள் வே இல்லை. இப்போது நல்லா இருக்குது. இப்போது முன்னாடி இங்கெல்லாம் நிறைய கடைகள் இருக்கும், போக்குவரத்து நடந்து போகிறதே சிரமமாக இருக்கும். ஆனால் இப்போ நீட்டாக இருக்குது. இதே மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம கையில் தான் இருக்குது. எது உங்களை பார்த்ததுமே அட்ராக்ட் பண்ணி? ஸ்ட்ரீட் லைட்டு டெக்கரேஷனும் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை இது மாதிரி வைப்பாங்கன்னு. என்ன விஷயம் உங்களை பார்த்ததுமே அட்ராக்ட் பண்ணிச்சு? முதல்ல வந்து ஸ்பேஸ், பிளாட்ஃபார்ம், நாங்கள் நடக்கிறதுக்கு இடம் நிறைய இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் பார்க்கிங், நான் 15 இயர்ஸாக இருக்கேன் சென்னையில். எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல டி நகரில். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இங்கே பார்க்கிங் கிடச்சிது. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகணும், இதை மட்டும் மாற்றிட்டாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயம் எதாவது இருக்கா? ஒரு செக்யூரிட்டி மாதிரி போட்டு இங்கே லிட்டர் பண்ணக்கூடாது, அது மாதிரி ஆனால் இருந்தால் சொன்னால் நல்லாயிருக்கும். ஓவராலாக ஸ்மார்ட் சிட்டி எப்படி இருக்குது? Excellent. It's good. Maintenance is the next step. அது மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா இட் இல் பி அ கிராண்ட் சக்ஸஸ். எப்படி இருக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி? இட்ஸ் ரியலி குட். ஆல் ஐ தாட் தட் த கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ஷுட் பி அ லிட்டில் லெஸ் அண்ட் மேபி த டிராஃபிக் ஓவர் குட் பி ரிடியூஸ்ட் பை கிரியேட்டிங் ஆல்டர்னேட் ரூட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் யா எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் வெரி கிரேட். அப்படி Yeah, I think it's a very innovative idea. I really like the way they've designed it around. It seems more refreshing. இதுங்களை பார்த்ததுமே அட்ராக்ட் பண்ணிச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ண ரோடு, ஃப்ரீயாக வாக் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. இப்போ சேஃப்டியாக டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க, அதுதான் மெயினாக சொல்வேன் நான். இல்லைனா எல்லா இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பனாக இருக்கும் நரூர் ரோட்டில், அது கிடையாது. இப்போ வந்து ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த பாண்டி பஜார் இல்லைங்க ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே என்னெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்றத நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் இன்ன வரைக்கும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும். இங்கே இருக்கிற அந்த வித்தியாசமான, அதாவது இங்கே ஸ்பெஷலாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். இன்னொரு சார் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு நான் உங்களுக்கு முறை டாடா பை, டேக் கேர்.